உங்களுடைய முதல் ஸ்மார்ட் ஃபோன் எது? ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இது தான், ஏசென்ஸ் ஜென் ஃபோன் மேக்ஸ். ஸோ உங்களுக்கு ஆன் பண்ணியும் காட்டுறேன். இது எப்போ வாங்கின டேட் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த வீடியோ வச்சு தான் எனக்கே ஞாபகம் இருக்கும், 20 ஜூன் 2016 அப்போ தான் இந்த மொபைலை வாங்கியிருக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 வருஷம் ஆகிடுச்சு, இன்னமும் இந்த மொபைல் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஹேங்கிங் இஷ்யூ மட்டும் இப்போ இருக்குது, லேட்டஸ்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் இஷ்யூ வந்து இருக்குது. ஸோ அந்த அப்டேட் வந்தது எல்லாமே காட்டுற பாருங்க, இது மாடல் நம்பர் எல்லாமே இருக்கும். இதில் லைட்டாக ஹேங்கிங் இஷ்யூ மட்டும் இப்போ இருக்குது, எபோட்டில் போயிடுவோம். ஸோ மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா ASUS Z010T, ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா 6. ஸோ லாஸ்ட்டாக இதோட பேட்ச் லெவல் அப்டேட் வந்து 1 நவம்பர் 2017, பட் வாங்கினது 2016. இந்த மாதிரி உங்களுடைய முதல் ஸ்மார்ட் ஃபோன் எது, இன்னமும் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா, எத்தனை வருஷம்? நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ செக் பண்ண வரைக்கும் 6 வருஷம் இருக்குது, 20 ஜூன் 2016, 17, 18, 19, 20, 21, 22. ஸோ கிட்டத்தட்ட 6 வருஷம் தாராளமாக கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இது வரைக்கும் எனக்கு இதில் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டுலாம் பெரிய இஷ்யூ இல்லை. அதேமாதிரி எந்த ஒரு ஹார்ட்வேரும் நான் அப்டேட் பண்ணல, எந்த ஒரு சேஞ்ச் பண்ணல, பேட்டரி சேஞ்ச் பண்ணல, சார்ஜர் சேஞ்ச் பண்ணல, எதுவுமே சேஞ்ச் பண்ணல, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் இஷ்யூ மட்டும் இருக்குது. ஸோ அதுவும் ரீசெட் பண்ணால் சரியாயிடமான்னு தெரில, நான் இன்னும் ரீசெட் கூட பண்ணல. இதில் கிராக்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே வந்து டெம்பர் கிளாஸ் போட்டிருக்கிறேன். இந்த டெம்பர் கிளாஸில் ஸோ ஒரு தடவை மொபைல் கீழே வந்துருச்சு, டெம்பர் கிளாஸில் மட்டும் விரிசல் இருக்கும். ஸோ டிஸ்பிளேலாம் எந்த இஷ்யூ இல்லை. அதுக்கடுத்து பவர் பட்டன், ஸோ இந்த பவர் பட்டன் வந்து கொஞ்சம் சரியாக ஒர்க் ஆகல, வேல்யூம்லாம் பிரச்சனை இல்லை. ஐயோ, வேல்யூம்லாம் பிரச்சனை இல்லை, வேல்யூம் டவுன் கூட ஒர்க் ஆகலையோ. பவர் பட்டன் வந்து கொஞ்சம் சரியாக ஒர்க் ஆகாது, நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். அதுமாதிரி இதில் அந்த டபுள் டேப், நான் வாங்கின முதல் மொபைலே டபுள் டேப் இருந்துச்சு, நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் அப்போவே இருந்துச்சு. 2016 பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருந்துச்சு, கேமரா குவாலிட்டியெலாம் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவு ஒர்த்தான மொபைல்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ போட்டதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முதல் ஃபோன் எது, அதை இன்னமும் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண ஸ்மார்ட் ஃபோன் மொபைல் எது, அதாவது அதிக வருஷம், நான் வந்து ஒரு 2-3 வருஷம் வரைக்கும், 5 வருஷம் 10 வருஷம் வரைக்கும் கூட வச்சுருக்கிறேன், அந்தமாதிரி மொபைல் எதனா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் அதிகபட்சம் நான் 1 வருஷத்துக்குள்ளேயே மொபைல் சேஞ்ச் பண்ணுவேன், 2 வருஷத்துக்குள்ளேயே மொபைல் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படி இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிற மற்றவங்களும் தெரிஞ்சுப்போம் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எத்தனை வருஷம் தான் வருதுன்னு சொல்லி. ஏன்னா இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1 வருஷம் 2 வருஷம் அதுக்குள்ளேயே எதனா ப்ராப்ளம் வந்துன்னு சொல்லலாம், இல்லை அது கூட இருக்க மாட்டேங்குது, ஜஸ்ட் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் அவ்வளோதான், 1 இயர் 2 இயர்ஸ் கூட அதிகம்னு சொல்லலாம். ஸோ அதிகமான நான் யூஸ் பண்ண இன்னமும் இதுக்கடுத்து வாங்கின ஒரு சில மொபைலாம் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வந்துருச்சு. இதுக்கடுத்து 10RD ஒரு மொபைல் வாங்கினேன், அது எங்கே போச்சுன்னு எனக்கே தெரில. ஸோ அந்த மாதிரிலாம். அதுக்கடுத்து வந்து இந்த ஜென்ஃபோன் மேக்ஸ் ப்ரோ M1 அதை வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு போட்டேன். ஸோ அந்தமாரிலாம் வந்திருக்கு. ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபஸ்ட் மொபைலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல விடையில் பார்க்கலாம். தேங்க்யூ.